Welcome back to Gta San Andreas Real Life Mods Episodes. In the video, we will talk about the Tamil and the Tamil. We will talk about the market. Three hours later. Okay guys, இப்போ வந்து பாத்தினா மார்க்கெட் அண்ட வந்துட்டோம் guys. நம்ம காலைல 5 மணிக்கு கிளம்பினோம், 8 மணி தான் guys இங்க வந்தே சேர்ந்தோம் guys. இப்போ வந்து பாத்தீங்கனா guys இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆயுத பூஜைக்கு தேவையான சாமான நான் எவ்வளவு நான் ரேட் கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னா சொல்லணும். தம்பி எதை எடுத்தாலும் 500 ரூபாய்ப்பா, ஃபுல் செட்டுப்பா 500 ரூபாய் தான்ப்பா. காலையிலேயே எல்லாமே விற்று போச்சுப்பா, நீ தப்பா லேட்டு. நான் கொஞ்சம் ரேட்டை பார்த்து சொன்னா. சரிப்பா, கடைசியா வந்துக்கிற 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்த்தாப்பா, அதுவே போதும்பா. சரிண்ணா இருந்தாங்க நான் 300 ரூபாய் சரி ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரைட்ரு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் கைஸ் ரைட்ரு வீடு ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் இல்லை கைஸ் நம்ம இருக்கிற நம்ம நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ரெண்டாவது தெருவும் மூணாவது தெருவோ தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே நமக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்தே நம்ம அவனோட வீடு தெரியும் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான் க
ஆயுத பூஜை தான் கீஸ் நம்ம போயிட்டு நம்ம R15க்கும் ரோல்ஸ் ரைஸுக்கும் பண்ண போகிறேங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் வீட்டாண்ட போயிட்டு அவனை கூப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெள்ளம் வந்துட்டான். சரி மச்சான் போகலாமாடா. மச்சான் லடாக் போயிட்டு வந்தியே, எப்படிடா இருந்தது? நல்லா தாண்டா இருந்தது. சரி அதை விட வா நம்ம கிளம்பலாம், வேறு டைம் வேற லேட் ஆகுது. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. வா 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 கிளம்பலாம் வா. மச்சான் எனக்கு கூட லடாக் போனாலும் ஆசைடா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுடா, அதனால தாண்டா என்னை ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போறியாடா லடாக்குக்கு. என்ன மச்சான் சொல்கிற, பேர் தான் ரைடருன்னு வச்சிருக்கடா, ஆனால் ஒரு லடாக்கு இங்கேருந்து உனக்கு வண்டி கூடவாடா ஓட்ட தெரியாது, அதனாடா நீ அப்படியே உட்காந்து இருக்க வண்டியில் ஒழுங்காக உட்காடுறா. ஆமாம் ஆகி போகிற மாதிரியே உட்காந்து இருக்கேடா, ஒழுங்காக உட்காராடி எங்கன்னா வீந்து தொலைய போகிறடா. மச்சான் பார்த்தியாடா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டே இப்படி கலாச்சிட்டல. சரி விடுறா, இப்போனா நீ உன்னை லடாக் தானே கூட்டிகிட்டு போனோம், கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா. சரி ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டாண்ட போயிட்டு உங்களை பார்க்குறேங்க. மச்சான் பார்த்து ஓட்டுறேன், டே எங்கே போய் சொல்லி போகிறடா. டே யார் தரா அந்த ரோல்ஸ் ரைஸு? சாரி மச்சான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ரோல்ஸ் ரைஸ் எந்து தான்டா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுருக்கேன், யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இப்போ நீ கூட அதில் வருவடா. ரோல்ஸ் ரைஸ் வாங்கினதுலாம் கூட வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன்டா. அப்புறம் கைஸ் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ரைஸ் R15 வாங்கின வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கைஸ். அச்சா ஒரு வார்த்தை சொன்னேடா நான் ரோல்ஸ் ரைஸ் வாங்கிட்டேன்னு. சரி அதை விடுறா ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு கைஸ். நம்ம ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடருக்கிட்ட இதை பற்றி எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டேங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்குது கைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இருக்குது கைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸில் போகணுன்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நிறைவேறிச்சு கைஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொன்று வந்து லடாக் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்னு, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டாக கற்றுக்கணுன்னு கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்க அந்த லடாக் ரைட் குரூப்பாக போகலாமா வேணாமான்றத வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் தான் கைஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுத பூஜை பண்ணி முடிச்சிட்டோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாங்க. 8:01 PM ஆடா பாவி ரைடரை எங்கே போ அங்கே போன்னு சொல்லி கடைசியில் மணி 8 மணிக்கு எத்தனை வந்து விட வச்சிட்டியாடா, மணி 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்டா. சரி இறங்குடா அடி இறங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தள்ளி விட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி விடலாம் காரு. ஏய் இங்கேருந்து தள்ளி தண்டா விடுறேன், அது கூட வாடா ஏறுவேன், உனக்கு அந்தளவுக்கூட ரோல்ஸ் ரைஸை பிடிக்கும், சேர்றா வாடா வாடா. சரி அப்புறம் கைஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க கைஸ், நம்ம ரைடரை லடாக் கூட்டிகிட்டு போகலாமா வேணாவான்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மறக்காம நம்ம சேனலில் புது வியூஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 30 ரூபா மதிப்புள்ள ரிடீம் கோட் உங்களுக்கு தரப்போகிறேங்க கைஸ். என்னடா 30 ரூபாலாம் பெரிய ரிடீம் கோடாடா அப்படின்னு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னை கைவி ஊற்றிடாதீங்க, என்னால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங்கில் இல்லைன்னா நடுவில் கூட வந்திருக்கோங்க கைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா ரிடீம் கோட் தாங்க கைஸ். மறக்காமல் அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க கைஸ். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.